ரெண்டு வீடு, ரெட்டிப்பு பிரச்சனை, ரெட்டிப்பு ஃபன். பிக் பாஸ் சீசன் 7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். இந்த பண்டிகை நாட்களை ஏடுபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aabsweets.com. மீனாட்சி, ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ். அதாவது இஸ்ரேலுடைய பாலஸ்தீனத்துடைய வந்து ஹிஸ்டரியை பத்தி பேசணும்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ப்ரோ இஸ்ரேலா பேசணும்னா ஒரு விதமான ஹிஸ்டரி எடுத்து பேசுவாங்க, ப்ரோ ஹமாஸ் பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா அது வேற ஒரு விதமான அந்த ஹிஸ்டரி எடுத்து பேசக்கூடிய நிலை தான் வந்து பாத்துட்டு முடியிருக்கு நம்மளால. அங்க வந்து ஒரு டிஸ்பியூட் வந்து ஒரு லேண்ட் இருக்கு, அந்த டிஸ்பியூட் லேண்ட்ல அந்த இடத்துல வந்து யாருக்கு இது வந்து சொந்தமானது, எதனால இந்த புரட்சி ஏற்படுகின்றது அப்படிங்கறது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இஸ்ரேல் தவறே பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? என்ன போர்ல வந்து தவறு சரிங்கிறது எதுவுமே கிடையாது, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்ல இந்த இடத்துல ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, இப்ப ஹமாஸ் பண்ணது பாலஸ்தீனர்கள் பண்ணது தவறு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது, ஆனா இஸ்ரேல் பண்ணக்கூடிய விஷயங்கள் தவறு அல்லது வந்து அவங்க திருத்திக்கலாம் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியாதா அப்படின்னு நான் கேட்கிறேன். இஸ்ரேல நம்ம சொல்ல முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. $1 பில்லியன் 2014 அரபு நாடுகள் வந்து காஜா மருத்துவத்திற்கோ கல்விக்கோ மற்ற விஷயத்துக்கோ செலவு பண்ணாம ராக்கெட் தயாரிப்பது, தீவிரவாதத்தை வந்து அதிகப்படுத்துவது, சுரங்கங்களை தோண்டுவது, சுரங்களை ஏற்படுத்துவது, இது மாதிரி விஷயத்துல வந்து தீவிரவாத இயக்கத்திற்கு வந்து ஊக்குவிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் ராணுவ அதிகாரி கர்னல் தியாகராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் தொடர்பா வந்து கடந்த ஒரு 10 நாளா பேசிட்டு இருக்காங்க ஊடகங்களும் உலக நாடுகளும். இன்றைக்கூட நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 10வது நாள் இன்னைக்கு அக்டோபர் 7ஆம் தேதி வந்து அங்க போர் தொடங்குச்சு. இன்னைக்கு வந்து அக்டோபர் 17, 10 நாளா தொடர்ந்து நடைபெறத நம்ம பாக்குறோம். இந்த ஒரு விஷயம் தொடர்பா எளிமையா கடந்த கால வரலாறை பத்தி பேசலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணமா இருக்கு. இதை கொஞ்சம் ஷார்ட்டா, இஸ்ரேலுக்கும் அந்த பாலஸ்தீனத்துக்கும் என்னதான் பிரச்சனை ஆக்சுவலா? அதாவது இஸ்ரேலுடைய பாலஸ்தீனத்துடைய வந்து ஹிஸ்டரிய பத்தி பேசணும்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஏன்னா சில பேர் வந்து 1947 வரைக்கும் உள்ள ஹிஸ்டரி எடுப்பாங்க, சில பேர் 1947 முன்னாடி உலகம் முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போருடைய ஹிஸ்டரி வரைக்கும் பேசுவாங்க, சில பேர் வந்து ஒரு 3000 வருடத்திற்கு முன்னாடில இருந்து ஹிஸ்டரி எடுத்து பேசலாம்னு பேசுவாங்க. சோ இது வந்து ஹிஸ்டரி எடுத்து பேசுறதுங்கிறது வந்து பேசுறவங்களுடைய சாய்ஸை கொடுத்துருக்கு அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். அதாவது வந்து ப்ரோ இஸ்ரேலா பேசணும்னு ஒரு விதமான ஹிஸ்டரி எடுத்து பேசுவாங்க, ப்ரோ ஹமாஸ் பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா அது விதமான அது வேற ஒரு விதமான அந்த ஹிஸ்டரி எடுத்து பேசக்கூடிய நிலை தான் வந்து பார்த்துட்டு இருக்க முடியிருக்கு நம்மளால. ஆகையால் இப்ப அங்க வந்து ஒரு டிஸ்பியூட் வந்து ஒரு லேண்ட் இருக்கு, அந்த டிஸ்பியூட் லேண்ட்ல அந்த இடத்துல வந்து யாருக்கு இது வந்து சொந்தமானது, எதனால இந்த புரட்சி ஏற்படுகின்றது அப்படிங்கறது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது வந்து பல நாடுகளை வந்து நம்ம எடுத்துக்காட்டா வந்து நம்ம சொல்லலாம். இப்ப இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் அந்த அந்த அதாவது வந்து நம்மளுடைய எல்லைப்புறத்தில் டிஸ்பியூட்ஸ் நிறைய இருக்கு. நம்மளுடைய வந்து அக்ஷய சீன் வந்து சீனா வந்து எடுத்துடுச்சு வார்னர், அதை வந்து நம்ம திருப்பி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பல சுற்று பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது, டிப்ளமசியினுடைய அந்த பேச்சுவார்த்தை மூவ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு சைடு இராணுவத்தினுடைய அந்த எல்லையை வந்து பாதுகாப்பது, அதை வந்து கண்காணிப்பது, அங்க வந்து இராணுவத்தோட இராணுவம் வந்து பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. சில சமயம் இந்த கைகலப்பு அது மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு நல்ல ஒரு நாடு வந்து எப்படி மூவ் பண்ணணும் தன்னுடைய வந்து டிஸ்பியூட் லேண்ட அப்படிங்கிறதுக்கு இந்தியா ஒரு உதாரணமா நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஒரு லேண்ட் வந்து ஒரு டிஸ்பியூட்டடா இருக்கு, அது வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்குன்னே வச்சுக்கலாம் நம்ம இஸ்ரேல். அதுக்காக வந்து ஒரு இன்னொரு ஒரு நாடாக கருதப்படுகின்றது ஒரு தீவிரவாத தாக்குதலை வந்து ஏற்படுத்த. நீங்க வந்து இராணுவம் இராணுவத்தோடு தாக்குதல் தொடுக்கலாம். இப்ப வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஹமாஸ்ங்கிறது ஒரு இராணுவமாவே வச்சுக்கலாம் நம்ம இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு சொல்றேன். அவங்க வந்து தீவிரவாத இயக்கம் தான். சோ ஒரு பகுதியினர் இராணுவம் சொல்றாங்க, இராணுவமாவே நம்ம வந்து ஒரு பார்வைக்கு எடுத்துக்கிட்டாலும் இராணுவம் யாரோடு மோத வேண்டும், இராணுவத்தோடு, எதிரி நாடு அண்டை நாடுடைய இராணுவத்தோடு மோத வேண்டும். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை தாக்கக்கூடாது, பொதுமக்களை வந்து அழிக்கக்கூடாது, கடத்தி கொண்டு செல்லக்கூடாது,
இந்த இந்த செயலாம் யார் செய்வாங்க? தீவிரவாத செயல்கள் தான் செய்யக்கூடியவர்கள் செய்வார்கள். உலகத்தினுடைய உலகத்தினுடைய வரலாற்றை நீங்க திரும்பி பார்க்கும்போது கூட எந்த விதமான இது மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து நம்மால் வந்து பார்க்க முடியாது. இது மாதிரி அவங்க வந்து மக்களை கடத்தி சென்றார்கள், பொதுமக்களை கொலை செய்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. அது சில இடங்கள் இருக்கு, எக்ஸ்கியூசஸ் எல்லாம் இருக்கு. முதலாம் உலக போரா இருக்கட்டும், இரண்டாம் உலக போரா இருக்கட்டும், பொதுமக்களை வந்து அழித்த வரலாறும் இருக்கின்றது. ஆனால் பொதுமக்களை மட்டும் அவர்கள் வந்து தாக்கினார்கள், அழித்தார்கள் அப்படிங்கறத வந்து குலைக்கிறி தாக்குதல் பொதுமக்கள் மீது நடத்தினார்கள் அப்படிங்கறத வந்து பார்ப்பது வந்து கடினமாக. ஓகே சார், இந்த எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா அப்போ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைங்கிறது ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டாலுமே கூட, இப்ப நீங்க சொல்றீங்க அமாஸ் அமைப்புங்கிறது ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து ஆரம்ப காலகட்டத்துல அக்டோபர் 7, 8, 9, 10 அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊடகங்களை வந்து இஸ்ரேல் பண்ணது சரி அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தான் அதிகமா வந்துச்சு. ஆனா இப்ப வந்து என்ன வருது அப்படின்னா அமாஸுக்கு ஆதரவாகவும் அதே மாதிரி இஸ்ரேல் பண்ணுவது தவறு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கான ஒரு புரிதலுங்கிறது ஒரு சரிவர இல்லாம இருக்கே. ஒண்ணு இஸ்ரேல் பண்ணதை சரின்னு சொல்லணும், அல்லது அமாஸ் பண்ணது சரின்னு சொல்லணும். ஆனா இப்ப புதுசா ரெண்டு விதமான கருத்துக்கள் வரும்போது அப்ப யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் எழுது. நிச்சயமா நீங்க சொல்றது வந்து கரெக்ட் தான். எப்ப வந்து இஸ்ரேல் மீது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடந்ததோ, ஆயிரக்கணக்கானோர் வந்து கொலை செய்யப்பட்டார்களோ, கற்பழிப்பு செய்யப்பட்டார்களோ, அவர்களை கடத்தி செல்லப்பட்டார்களோ, இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறப்ப உலகத்தில் இருக்கின்ற ஒரு மனிதநேயம் மிக்க அனைவரும் இதை வந்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்தார்கள். ஆகையால் ஹமாஸை வந்து தவறு, அது ஒரு தீவிரவாத இயக்கம், அது செய்தது தவறு அப்படின்னு தான் வந்து அவங்க சொன்னாங்க. இரண்டாவது பார்வை பார்க்கும்போது சில பேருக்கு வந்து என்ன தோணுதுன்னு, இப்ப வந்து காஜா ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதனால் வந்து அழிகின்றார்கள், பொதுமக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றது, அவர்கள் உயிரிழப்பு நடக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீது அந்த மனிதாபிமானம் வந்து அவர்கள் மீது வந்து திரும்பி இருக்கு. ஆனால் இதுல வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு இராணுவம் நம்ம நாட்டையே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள், இராணுவம் எங்கு வந்து இருக்கும், எல்லைப்புறத்தில் இருக்கும். யாரை வந்து காக்கும்? நாடையும் நாடு மக்களையும் காக்கும். இதுதான் இராணுவத்தினுடைய வேலை. அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் என்ன செய்கின்றது? பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் செய்கின்றது. ஒரு 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 யூனிவர்சிட்டியோட வளாகத்தில் இருந்து அவர்கள் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் செய்கின்றார். அவருடைய ஆயுத கடங்கு என்பது பொதுமக்கள் வாழக்கூடிய பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து வச்சிருக்காங்க, மேல பொதுமக்கள் வாழ்கின்றார். அது மாதிரி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கூடாரங்கள் என்பது பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து கலந்திருக்காங்க. ஏன்னா பொதுமக்களை ஒரு ஷீல்டா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம வந்து பார்க்கணும் அந்த விஷயத்த. பொதுமக்களை ஒரு ஷீல்டா யூஸ் பண்ணிக்கிட்டு வந்து அடுத்த இராணுவத்தோடு போர் புரிவது, அவர்களை வந்து தாக்குவது தான் வந்து தீவிரவாதத்தினுடைய ஒரு மோடஸ் ஆபரண்டி அப்படின்னு நம்ம இல்ல இப்ப இந்த இடத்துல இருக்கும் இஸ்ரேல் இல்ல இப்ப நான் முடிச்சிடுறேன். அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரேல் வந்து அவர்களை தாக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதுல வந்து அழிகிறாங்க. அதனாலதான் இஸ்ரேல் டைம் கொடுத்துருக்கு, நீங்க வெக்கேட் பண்ணுங்க, நாங்க வந்து என்ட்ரி கொடுக்க போறோம் நார்த்ல இருந்து, நீங்க சவுத் சைடு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ஆகையால் இந்த பொதுமக்கள் வந்து தாக்கப்படுவது அது ஹமாஸினுடைய தவறுதலால், அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறுதலால் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பிற்கு வந்து உள்ளாகி இருக்கின்றார்கள் அப்படிங்கறது தான் என்னுடைய. அதான் ஒட்டுமொத்தமா வந்து அங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களும் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியா இருக்கு. அமாஸ் பண்ண தவறுனால வந்து இஸ்ரேல் வந்து பதில் தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்கு. இப்ப இந்த இடத்துல இஸ்ரேல் தவறே பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா என்ன? இல்ல இப்ப ஒரு நாடு ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், போர்ல வந்து தவறு சரிங்கிறது எதுவுமே கிடையாது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய இறையாண்மை தாக்கப்பட்டிருக்கின்றது, அவர்களுடைய மக்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஆனோர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார். பதிலடி என்பது எந்த நாடும் கொடுக்கும், இந்தியாவாக இருந்தாலும் பதிலடி கொடுக்கும். பாகிஸ்தான் வந்து உள்ளுக்குள்ள பூந்துச்சு நம்ம நாட்டை வந்து பொதுமக்களை வந்து ஆயிரக்கணக்கானோர் வந்து வெட்டி குதித்தார்கள், அவங்க கடத்தி சென்று விட்டார்கள் அப்படின்னா இந்தியா சும்மா இருக்குமா? இருக்காது. திருப்பி பதிலடி தான் கொடுப்பாங்க. அதனால போரில் வந்து எது வந்து நியாயம் எது தர்மம் என்பதை விட அவர்களுடைய இறையாண்மை காக்கப்பட வேண்டும், மக்கள் காக்கப்பட வேண்டும், அவர்களுடைய வந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் முதன்மையாக இருக்கு. இல்ல இப்ப இந்த இடத்துல ஏன் இல்ல இந்த இடத்துல ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, இப்ப அமாஸ் பண்ணது பாலஸ்தீனர்கள் பண்ணது தவறு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. ஆனா இஸ்ரேல் பண்ணக்கூடிய விஷயங்கள் தவறு அல்லது வந்து அவங்க திருத்திக்கலாம் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியாதா அப்படின்னு நான் கேக்குறேன். இல்ல இப்ப இஸ்ரேல் செய்யக்கூடியது தவறுன்னு சொல்லக்கூடிய நிலையில் வந்து ஹமாஸ் கொண்ட விடல், இந்த ஹமாஸ் தாக்குதல் நடத்தாமல்
அவர்கள் வந்து ஒரு சர்வதேச வந்து யுனைடெட் நேஷன்ல போயிட்டு அவருடைய குரலை வந்து உயர்த்தி இருந்தால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அட்டென்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. நிச்சயமாக வந்து இஸ்ரேல் வந்து வெஸ்ட் பேங்க்ல வந்து அவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அங்கிருந்து அவங்க வந்து வெக்கேட் பண்ணணும், இல்ல என்னென்ன தவறுகள் வந்து அங்க இருக்கின்றது, இரு நாடுகளையும் ரெகுலரைஸ் பண்ணணும், யூஎன்குள்ள வந்து கொண்டு வரணும், மெம்பரா வந்து கொண்டு வரணும், அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும், அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பலதரப்பட்ட கருத்துக்களை நாம் கூறலாம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஏன் நம்ம இஸ்ரேலை நம்ம சொல்ல முடியல அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, $1 பில்லியன் 2014 அரபு நாடுகள் வந்து காஜா ஸ்ட்ரிப்பு கொடுத்தது. காஜா ஸ்ட்ரிப்புங்கிறது ஒரு உள்ளுக்குள்ள டெப்த் பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தான் அதனுடைய அகலம், நீட்டம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 33 மைல், அவ்வளவுதான் டோட்டல் இந்த காஜா ஸ்ட்ரிப்புக்கு. $1 பில்லியன் கொடுத்தாங்க முன்னேற்றத்திற்காக. $1 பில்லியன் அவங்க கரெக்டா உபயோகப்படுத்தியிருந்தா சிங்கப்பூரோட மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நாடாக கொண்டு அமைச்சர். ஆனால் ₹1 அந்த ₹1 பில்லியன்ல ₹1 கூட அவன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ மருத்துவத்திற்கோ கல்விக்கோ மற்ற விஷயத்துக்கோ செலவு பண்ணாம ராக்கெட் தயாரிப்பது, தீவிரவாதத்தை வந்து அதிகப்படுத்துவது, சுரங்கங்களை வந்து தோண்டுவது, சுரங்கங்களை ஏற்படுத்துவது, இது மாதிரி விஷயத்துல வந்து தீவிரவாத இயக்கத்தை அந்த இயக்கத்திற்கு வந்து ஊக்குவிக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் அவங்க வந்து அதை உபயோகப்படுத்திருக்கிறத நம்மால் காண முடிகின்றது. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அதனுடைய எல்லைப்புறத்தில் தீவிரவாதம் இருக்கின்றது, மக்களையும் அவருடைய நாட்டையும் அதை அழிக்க தயாராக இருக்கின்றது என்றால் அவர்கள் அழிப்பார்கள், வேற வழி கிடையாது. ஓகே சார், இன்னொரு விஷயம், இப்ப அண்மையா வந்து இன்னொரு செய்தி ஒன்று வருது என்னன்னா, இப்போ அமெரிக்கா இதுக்கு முன்னாடி வந்து அந்த அமாஸ் அமைப்பு வந்து அழிப்பதற்கு நாங்களும் உறுதுணையா இருப்போம், நாங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா இருப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுச்சு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காசா பதவிய ஆக்கிரமிக்க கூடாது, அது பண்ண அப்படி இஸ்ரேல் பண்ணுச்சு அப்படின்னா அது தவறு அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் சொன்னதாகவும் இப்போ செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கா ரெண்டு விதமான ஸ்டாண்ட் எடுக்குது இந்த விஷயத்துல. இல்ல, அமெரிக்கா வந்து ரெண்டு விதமான ஸ்டாண்ட் எடுக்கல. அமெரிக்காவுடைய அந்த ஸ்டாண்டை வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் வியூல வந்து நான் வந்து பாராட்டுறேன். பல பேர் யாருமே இந்த விஷயத்தை பத்தி அலசி ஆராயவில்லை அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். அமெரிக்கா வந்து இந்த போர் தொடங்க உடனடியாக அவங்களுடைய வந்து போர்க்கப்பலை கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. மிகப்பெரிய போர்க்கப்பலை நிறுத்தினதுனால என்னாச்சு, ஒரு டிட்டரன்ஸ் வந்து உண்டாகிடுச்சு. என்ன டிட்டரன்ஸ் உண்டாயிடுச்சு, இஸ்ரேல் மீது யாரும் தாக்குதல் செய்யக்கூடாது, தாக்குதல் நடத்தினால் நாங்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தும். இது என்ன கொண்டு வந்திருக்கு, டிட்டரன்ஸ கொண்டு வந்திருக்கு. இது வந்து ஒரு முழு ஒரு கன்வென்ஷனல் போராக ஒரு உலக போராக மாறுவதற்கான வாய்ப்பை வந்து முதல்ல வந்து செக் மேட் போட்டு அதை நிறுத்திட்டாங்க அந்த விஷயத்துல. இரண்டாவது, இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அவர்களுடைய வந்து வெளியுறவு துறையினுடைய அவர்களுடைய அதிகாரிகளை மற்ற நாடுகளுக்கும் வந்து அமைச்சிருக்காங்க, அரபு கண்ட்ரிகளுக்கும் அமைச்சிருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு. இஸ்ரேலோடும் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள், இஸ்ரேலுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்றாங்க, நீங்க இது செய்யுங்க இது செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. இஸ்ரேல் என்ன கூறுகின்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இஸ்ரேல் வந்து ஒரு விதத்துல டிபெண்டன்சி ஆஃப் அமெரிக்கா வந்ததுனால அவர்கள் கூறக்கூடிய பல விஷயங்களை அவர்கள் கேட்கக்கூடிய கட்டாயத்தில் அவர்கள் வந்து கொண்ட வந்திருக்கிறத நம்மால் வந்து பார்க்க முடியும். இதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகும். இதுல வந்து மூன்றாவது விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோன்ன, இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கு, நாங்கள் ஹமாஸை தேடி நாங்கள் அழிப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்க, தவிர்த்து நாங்கள் அதை கைப்பற்ற போறது போர்ங்கிறது சொல்லியிருக்காங்க. போர்னா மற்ற நாடுகளுக்கு உள்ளுக்குள்ள போய் இடுவதுதான் போர், இருக்கிற இடத்துலயும் சண்டை இடத்து போர் கிடையாது. ஆகையால் தரைப்படை அந்த காஜா ஸ்ட்ரிப்புக்குள் செல்லும், அங்க இருக்கக்கூடிய ஹமாஸை தேடி அவர்களை அழிப்பார்கள். அழித்ததுக்கு அப்புறம் அதை யாருக்கு கம்பேக், திருப்பி அவர்களுடைய நாடுக்கு திரும்பி வரணும். இதுதான் அவர்களுடைய இஸ்ரேலுடைய அவர்களுடைய அந்த போரினுடைய ஒரு இதா வந்து பார்க்கலாம். அவங்க என்ன செய்யறதா இருக்காங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து சொல்ல முடியும் என்னால. ஆகையால் இது இஸ்ரேல் போயிட்டு அந்த காஜா ஸ்ட்ரிப்பு போய் அவங்க வந்து போய் ஆக்குபை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லவும் முடியாது, செய்யவும் மாட்டார்கள். மிகப்பெரிய தவறை யாரும் இல்ல. இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த வரலாறு எல்லாமே அதைத்தான வந்து காட்டுது. இப்போ இதுக்கு முன்னாடி இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே கிடையாது, இவங்க முழுக்க முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் வந்து வேற ஒரு மாகாணத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுது. அதன் அடிப்படையில் இப்ப நிறைய பேர் வந்து தஞ்சம் புகுறாங்க. அப்படிங்கும் போது அந்த பகுதியை ஆக்கிரமிக்கிறதுக்கான ஒரு பகுதியா வந்து இஸ்ரேல் மாத்த போகுது அப்படிங்கிற ஒரு பார்வையும், அப்போ அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாடு என்பது இதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு நான் கேட்கிறேன். அதாவது நீங்க இஸ்ரேல் கேட்டீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ஹிஸ்டரியை பாக்குறப்ப 1500 வருடங்களுக்கு முன்னாடி இஸ்லாமே கிடையாதுப்பா, அதுக்கு முன்னாடி நாங்க தான் இந்த இடத்துல இருந்தோம். இஸ்லாம் வந்து முகலாயர்களுடைய படையெடுப்பு அவருடைய ஆதிக்கம் வந்த பிறகு எங்களை வந்து இந்த இடத்த விட்டு நோக்கிட்டாங்க. நாங்க உலகத்தின் பல இடங்களுக்கும் வந்து குடியேறினோம். நாங்க எந்த இடத்துல பூர்வீகமாக நாங்க இருந்தோமோ அந்த இடத்துக்கு வேணும்னு நாங்க கேட்டோம். எங்களுக்கு முதல் உலக போரில் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க, என்ன வந்து எங்களை வந்து செய்யவில்லை. இரண்டாம் உலக போருக்கு பின்பு அவர்கள் அதை அறிந்து எங்களுக்கு வந்து செய்திருக்காங்க.
நாங்க எங்களுடைய இடத்துக்கு தான் நாங்க திரும்பி வந்திருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் ஒரு சைடு சொல்லுது. புரியுதுங்களா? இப்ப நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து முதல் உலக போற இரண்டாம் உலக அதுக்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து ஹிஸ்டரியை நீங்க வந்து அதாவது 1500 வருடங்களுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்க தான்ப்பா இருந்தோம் இந்த இடத்துல, இவங்க வந்து வெளியில இருந்து உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு புறம் சொல்றாங்க. ஸோ இது வந்து ஹிஸ்டரியை வந்து நம்ம தவிர்த்து விட்டு நம்ம வந்து அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி நாம் போகும் பொழுது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். காஜா ஸ்ட்ரிப்பை வந்து நிச்சயமாக இஸ்ரேல் தன்னுடைய கைவசம் வைச்சு கொண்டு அதை வந்து தன்னுடைய ஆக்குபேஷன் பண்ணி தன்னுடைய இஸ்ரேலோட வந்து அனெக்சர் பண்ணாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய இப்ப நம்ம வந்து பாகிஸ்தானை போய் நம்ம வெற்றி பெற்றாலும் பாகிஸ்தானை நம்ம இந்தியாவோட இணைப்போமா? மாட்டோம். நம்மளுடைய அந்த கலாச்சாரம் பண்பாடு நம்மளுடைய பழக்க நெறிமுறைகள் நம்மளுடைய இதுங்கிறது வேற, டிப்ளமசி நம்மளது வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான டெமோக்ரஸி நம்மளுடைய டிப்ளமசிங்கிறது வேற, அவங்களது வேற. அதே மாதிரி அந்த கலாச்சாரம் பண்பாடு எதுவுமே வந்து ஒத்துப்போகாத ஒரு நாட்டை தன்னோட வந்து கொண்டு வர முடியாது. அவர் படைபலத்தாலும் பணபலத்தாலும் அதை கொண்டு வர முடியாது. அதை என்ன செய்வாங்க, ஹமாஸை வந்து அழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு ஹமாஸை வந்து அழித்து விட்டு அந்த பகுதியில வந்து ஒரு டெமோக்ரஸியை கொண்டு வந்து அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதுதான் செய்வதற்கான வாய்ப்புன்னு என்னால ஆச ஒரு ஜியோபொலிட்டிக்கல் அனலிட்டிக்கா வந்து என்னால இதுதான் வந்து பார்க்க முடியும். ஓகே சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து கொள்கை ரீதியா ஒரு புதிய ஒரு டிசிஷன் எடுத்திருக்கு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிரதமர்கள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தாங்க, ஆனா வந்து இப்போ வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. என்ன பிரச்சனை இப்போ புதிதாக இந்த ஒரு நிலைப்பாடு இந்தியா எடுத்திருக்குல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு, இதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இல்ல அதாவது இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து விலக ஏதாவது இரு கொள்கை தான் வந்து எடுத்திருக்காங்க ஸ்டார்டிங்ல, அது வந்து மாறுபடலை. இஸ்ரேலுக்கு எதிர்த்த மாதிரியும் இவங்களுக்கு வந்து காஜா ஸ்ட்ரிப்ல ஹமாஸுக்கு வந்து இது ஒத்துப்புற மாதிரி அப்படிலாம் இன்னும் கிடையாது. இவங்களுடைய என்ன அப்படின்னா இரண்டு நாடுகளும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ரெண்டு நாடுகளும் தனியாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் எல்லை வந்து புறம் வந்து கரெக்டா வந்து மார்க்கேஷன் ஆயிடும், இவங்களுக்குள்ள பிரச்சனை தீர்ந்து போயிடும். அந்த விஷயத்தில் ரெண்டு பேரும் வந்து இது செய்யணும்னு தான் ஸ்டார்டிங்ல இருந்து இந்தியா சொல்லிட்டு இருக்கு. ஆகையால் என்னென்ன தவறான விஷயங்களை இஸ்ரேல் செய்ததோ அப்ப வந்து யூஎன்ல மூவ் பண்றப்ப இவங்க அகேன்ஸ்டா இருந்திருக்காங்க, இல்ல அதுல இருந்து வெளி அவங்க வந்து வெளியில இருந்திருக்காங்க அந்த விஷயத்துல இருந்து. ஆனால் இவங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிர்த்த மாதிரி இருந்தாங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னொரு ஹிஸ்டரிய வந்து நீங்க திரும்பி பார்க்கும்போது 1990 இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும், ஈவன் 1970 இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் இஸ்ரேல் வந்து இந்திய இராணுவத்திற்கான பல விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து உதவி பண்ணியிருக்காங்க. போராக இருக்கட்டும், போர்க்கருவிகளாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், பல விஷயத்துக்கு வந்து இஸ்ரேல் வந்து இந்தியாவோடு மிகப்பெரிய ஒரு பிணைப்புல இருக்கு. ஆகையால் இஸ்ரேலுக்கு எடுத்த மாதிரி இருந்தாங்க அவங்க சொல்றதே வந்து தவறான கருத்துக்களாக தான் கருத்தாக தான் என்னால் பார்க்க முடியும். இல்ல இல்ல இது ஒரு காரணமா ஏன் பார்க்கப்படுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வாஜ்பாயோ ஜவஹர்லால் நேருவோ இந்திரா காந்தியோ மகாத்மா காந்தியோ எல்லாருமே வந்து வேற நிலைப்பாட்டில் இருந்தாங்க. பிரதமர் மோடி மட்டும் இந்த ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கான ஒரே காரணம் வந்து அந்த இஸ்லாமியர் போக்கு தான். இஸ்லாமியர்களுக்கு வந்து எதிரான ஒரு மனப்பான்மையை இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பொதுவா வந்து வச்சிருக்காங்க, அதன் அடிப்படையில தான் இஸ்ரேலுக்கு வந்து இந்த ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறாங்களே. நீங்க இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க, முதல்ல இந்த கேள்வி கேட்டதுக்கு உங்களை வந்து பாராட்டுறேன். ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்களும் அதை வந்து போயிட்டு ஆராயணும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா மக்களுக்கு போய் சேரணும். 2014 தானே மோடி வந்திருக்காரு. 2014 முன்னாடி எந்த மோடி இருந்தாரு? யாரும் கிடையாது. காங்கிரசனுடைய ஆட்சி தான் வந்து 70 காலமாக கிட்டத்தட்ட வந்து காங்கிரசனுடைய ஆட்சியை தான் நம்மளால பார்த்துட்டு முடியும். காங்கிரஸ் காங்கிரசனுடைய சப்போர்ட்ல இருக்கக்கூடிய கூட்டணியுடைய ஆட்சி தான் பார்த்துட்டு முடியும். நான் உங்களுக்கு சொல்றது 1971 போர்லேருந்து ஆரம்பிச்சு நான் இனி வரைக்கும் நான் வந்து சொல்றேன், இஸ்ரேலுடைய இந்தியாவினுடைய தொடர்பு என்பது மிகப்பெரிய ஒரு தொடர்பு. இஸ்ரேல் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இந்தியாவிற்கு உதவி இருக்கின்றது, அது போராக இருக்கட்டும் அல்லது வந்து போர்க்கருவிகளாக இருக்கட்டும், இந்திய இராணுவத்தினுடைய மேம்பாடாக இருக்கட்டும், அதற்கான தொழில்நுட்பமாக இருக்கட்டும். இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு நட்பு நாடாக இந்தியாவோடு இருக்கின்றது இருந்திருக்கின்றது. அப்படின்னா அந்த காலத்துல காங்கிரஸ் இல்லையா? இல்ல காங்கிரஸ் வந்து வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து அந்த இஸ்ரேலோடு அவர்கள் வந்து தொடர்பு வைத்திருந்தார்களா அப்படிங்கிற கேள்விக்குறி இரண்டாவது வரும். இதெல்லாம் வந்து ஒரு மக்களினுடைய மனதை வந்து திசை திருப்புவதற்காகவும் ஒரு மதம் சார்ந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் கூறுகின்ற ஒரு கருத்தாக தான் இதை என்னால் பார்க்க முடியும். ஏன்னா இந்திய இராணுவத்தில் நான் பணியாற்றும் பொழுது இந்திய இராணுவத்தில் இந்த டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மேக்சிமம் வந்து இஸ்ரேலுடைய எக்யூப்மெண்ட்ஸ் தான் நாங்க வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லாமே டெக்னாலஜிஸ் வந்து இஸ்ரேல் யூஸ் பண்ணிருக்கோம். இல்ல ஒரு கிளாரிட்டிக்கா சார், ஒரு சின்ன குறுக்கீடு
சின்ன குறுக்கீடு, ஒரு கிளாரிட்டியா கேக்குறேன், இந்தியா இஸ்ரேல் வந்து ஒரு நட்பு நாடாதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க, இஸ்ரேல் அப்படி என்ன இந்தியாவுக்கு உதவி பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணா சரியா இருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமாக அதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அதாவது வந்து ஒரு இஸ்ரேல் வந்து பாதுகாப்பு துறையில் மிகவும் வந்து முன்னோடி அப்படின்னு வந்து, அந்த பாதுகாப்பு துறையின்னு நம்ம எடுக்கும்போது அதுல வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய முன்னோடியாக அவங்க இருக்காங்க. அது வந்து ரேடாராக இருக்கட்டும், ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் ஆக இருக்கட்டும், இல்ல வந்து கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் ஆக இருக்கட்டும், இதுல வந்து இன்னைக்கும் அவங்கதான் முன்னோடி. அவங்களுக்கு ஏறி பாக்கியெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம். அப்படி இருக்கும்போது 1980 இன்று வரை பல வந்து தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு கொடுத்திருக்கின்றது, பல தொழில்நுட்ப கருவிகளை இந்தியாவிற்கு வந்து கொடுத்திருக்கின்றது. என்ன இராணுவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னொரு நாடுகளோடு அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. எது நட்பு நாடோ அந்த நாட்பு அந்த நாடோடு தான் அவர்கள் வந்து பகிர்ந்து கொள்வார்கள் அந்த விஷயத்தை. அப்படி இருக்கும்பொழுது இஸ்ரேல் வந்து நம்முடைய இராணுவத்திற்கு தேவையான பல வந்து கருவிகளை, அது வந்து ரெடாராக இருக்கட்டும், ஆன்டி ரெடார் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்ல வந்து கைடட் மிசைல்ஸ் ஆக இருக்கட்டும், இல்ல அதுக்கே தேவையான கருவிகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் வந்து இஸ்ரேல் வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. அது காங்கிரஸ் ரூரிஷன் ஆக இருக்கட்டும், இல்லது வந்து அது வந்து பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சியாக இருக்கும், இதுல வந்து மாற்றுக்கிறது. இல்ல அதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் பிரதமர்கள்லாம் வந்து வெளிப்படையா இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கல, ஆனா வந்து ராணுவ ரீதியாக பல்வேறு நட்பு சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு புரிந்து கொண்டாலுமே கூட, இப்ப வந்து வெளிப்படையா இஸ்ரேலுக்கு இந்தியா ஆதரவு தெரிவிக்கிறதுல அதை வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வெளிப்படையா செய்யலன்னா அவங்க செய்ய திருட்டு தனனா, எது இருந்தாலும் வெளிப்படையா இருக்கணும். இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் வேற நிலைப்பாடு வச்சிருந்தாங்களா, இப்ப இவங்க புதிய நிலைப்பாடு வச்சிருக்காங்களா, இல்ல ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடுல இருந்தோ அதே நிலைப்பாடுதான் இருக்கா? அதான் உங்களுக்கு சொல்றேன், இரண்டு கொள்கை நிலைப்பாடுதான், ஒரு கொள்கை கிடையாது. ரெண்டு நாடுக்கும் வந்து அதுக்குடைய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகணும், அங்க வந்து ஒரு சரியான அரசாங்கம் ஏற்பட வேண்டும். இதுதான் வந்து இந்தியாவினுடைய அன்றைக்குன்றது இன்றைக்கும் இருக்கு. இல்ல இந்தியாவினுடைய வந்து இல்ல இது இந்தியா தொடுக்கப்பட்ட இஸ்ரேல் மீது தொடுக்கப்பட்ட ஹமாஸ் வந்து உள்ளத்திலே இஸ்ரேலிய இன்னைக்கு இந்த வாட்டி தான் வந்து மிகவும் மோசமான தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க, இதுக்கு முதல்ல எதுவும் நடக்கல. அப்படி இருக்கும்பொழுது இந்தியாவில் இப் சப்போஸ் இந்தியாவில வந்து மோடி இல்லாம காங்கிரஸை ஆளுகின்ற ஒரு பிரதம மந்திரி இருந்திருந்தால் அவரும் வந்து நிச்சயமாக கண்டனத்தை தான் இதை வந்து சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் இருங்க, அவரும் தெரிவிச்சவங்க மனிதாபிமானம் என்று ஒன்று இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்முடைய நாடு, எல்லா ஜீவராசிகளையும் மதிக்கக்கூடியது நம்முடைய நாடு. அப்ப ஒரு டெமோக்ரஸிக்கு வந்து நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய மதிப்பு வந்து இந்திய உலகத்திலேயே மிகப்பெரிய நாடாக கருதப்படுவது இந்தியா. அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய பிரதமர் என்பவர் ஒரு தீவிரவாத தாக்குதல் ஒரு நாட்டின் மீது இறையாண்மை மீது மக்களின் மீது தொடுக்கின்றது என்றால் அதற்கு நிச்சயமாக அவர் வந்து அந்த கண்டனத்தையும் அதற்கான எதிர்ப்பையும் ஒரு செய்ய சொல்லணும். அது சொல்லாம வந்து அது தவறுதான் அர்த்தம். இளைமறைக்காயாக இருக்கக்கூடாது, நேர்மையாக இருக்க வேண்டும், நேரடியான அந்த வந்து விஷயத்தை வந்து சொல்லணும். அப்படி இருக்கும்பொழுது வெளியுறவுத்துறையினுடைய கொள்கை என்பது இந்தியாவுடைய கொள்கை என்பது 1970 என்ன இருந்ததோ 1949 என்ன இருந்ததோ அதுதான் இன்றும் இருக்கின்ற, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க சொல்றபடி கூற்றுப்படி வந்து பார்த்தா 1980 இருந்து இப்போ 2023 வரைக்கும் வெளியுறவு கொள்கையின்படி இந்தியா செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கிறீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அவங்க அரசியல் ரீதியாக வேற ஒரு கருத்தையும் அதே மாதிரி வெளியுறவுத்துறை சார்பாக வேற ஒரு நிலைப்பாடையும் வச்சிருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நான் சொன்னது 1980 நான் 1989 80 நான் வந்து இராணுவத்தினுடைய எக்ஸாம்பிள் சொன்னேன். ஏன்னா நான் இராணுவத்தில் இருந்த நேரம் நான் கண் முன்னால் பார்த்த விஷயங்களும் உங்களோட நான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஏன்னா 1947 இருந்தே இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்ததோ அதே நிலைப்பாடு தான் இன்றும் இருக்கின்றது, மாற்று கருத்து கிடையாது. தீவிரவாத தாக்குதலுக்கு இஸ்ரேலின் மீது தாக்கிய ஹமாஸின் தீவிரவாத தாக்குதலுக்கு நமது மாண்புமிகு பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் கண்டனம் தெரிவித்தார் என்றால் அது ஒரு நல்ல மனிதனுடைய நல்ல ஒரு நாட்டினுடைய தலைவனுடைய அழகாக தான் பார்க்கணும். உலகத்தில் இருக்கிற அனைத்து நாட்டு மக்களும் தலைவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இது வந்து அரபு கண்ட்ரீஸனுடைய வந்து தலைவர்களே வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து செய்தது தவறு என்று. ஆகையால் இதை வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து தொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், இது வந்து இஸ்ரேலுக்கு வந்து செஞ்சு போயிட்டாங்க அப்படிலாம் வந்து அரசியல் வந்து ஒரு வார்த்தைகள். ஸோ அதை பத்தி நம்ம வந்து மனசுல எடுத்துட்டு போகணும், இல்ல அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து பேசணும்னோ தேவையற்ற ஒரு விஷயம் பார்க்க. ஓகே சார், நான் இறுதியா கேட்க வரும்போது இந்த போர் வந்து முடிவுக்கு வரணும் அப்படின்னா இப்ப வந்து ஒன்னு உலக நாடுகள் தலையீடோ அல்லது வந்து ஐநா கூடியோ வந்து ஒரு முடிவு எடுக்கணும்.
இப்ப இவங்க எல்லாம் சொன்னா வந்து போர் நின்றுமா? போர் முடிவுக்கு வருது அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு போர் அப்படின்னு ஒண்ணு வெற்றி பெறணும் இல்ல சரண்டர் ஆகும், ரெண்டே ரெண்டு வழிதான், மூன்றாவது வழிங்கிறது கிடையாது. போரை பொறுத்த வரைக்கும் வரலாற்றை திருப்பி பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் போரா இருக்கட்டும், இந்தியா சைனா போராக இருக்கட்டும், இல்ல வேர்ல்டு வார் ஒன்னா இருக்கட்டும், வேர்ல்டு வார் டூவா இருக்கட்டும், இல்ல நீங்க அரபு நாடுகள் ஏற்பட்ட வந்து பல ஈராக் போரா இருக்கட்டும், ஈரான் போரா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லாம் நீங்க வந்து அந்த வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது ஒண்ணு யார் வந்து வெற்றி பெற வேண்டும், இல்லைன்னா ஒரு நாடு சரண்டர் ஆயிடும். எப்பா போரை நிறுத்துங்கப்பா, நாங்க சரண்டர் ஆகிறோம், உடன்படிக்கைக்கு வாங்க, நாங்க வந்து என்ன செய்யணுமோ செய்யறோம், இந்த விஷயத்துக்கு வரணும். இத இந்த சிச்சுவேஷன், அதாவது வந்து காஜா ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுப்புற அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, நிச்சயமாக ஹமாஸ் என்பவர்கள் அவர்கள் வந்து சரண்டர் ஆக மாட்டாங்க, ஏன்னா தீவிரவாதம் அவர்களுக்கு மக்கள் நலன் கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஹமாஸிற்கு அங்கு காஜா ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய மக்களுடைய நலன் இருக்கின்றதா என்றால் கிடையாது. அப்படி நலன் இருந்திருந்தால், ஆட்சி செய்பவர்களாக இருந்திருந்தால், வந்திருந்த $1.1 பில்லியன் வந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் படிப்புக்கும் சுகாதாரத்திற்கும் மேம்பாட்டிற்கும் வந்து செலவு பண்ணி. இரண்டாவது, அவர்கள் தாக்குதல் நடத்தும் பொழுது ஒரு மக்களுடைய மத்தியிலிருந்து வந்து எதிரிகளை தாக்க நடத்தக்கூடாது, மக்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு அவங்க ஷீல்டா யூஸ் பண்ணக்கூடாது, மக்கள் மீது அவர்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, மக்கள் மீது அவர்களுக்கு துளி அளவும் அவர்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் கூறுகின்றது, நீங்க வந்து 100-150 மேற்பட்டவர்களை நீங்க வந்து பிணைய கைதிகளாக வைத்திருக்கின்ற என்னிடம் ஒப்படைங்க, நாங்க தண்ணி கொடுக்குறோம், எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து நாங்க சப்ளை பண்றோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஏன் இது வரைக்கும் செய்யல? மக்களுடைய நலன் கருதி இருந்தா 150 பேரை அவங்க திருப்பி கொடுத்துருக்கோம்ல பிணை கைதிகள், அது செய்யவில்லை. சோ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த போர் என்பது மக்களின் நலனிற்காக ஹமாஸ் வந்து சரண்டர் ஆகா சரண்டர் ஆகுதுங்கிறது வந்து இப்ப வந்து ரூல் அவுட் ஆயிடுச்சு. இரண்டாவது, இப்ப ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கிறது அப்படிங்கிறது, யார் வெற்றி யாருடைய தோல்வி அப்படிங்கிறது. வெற்றி தோல்வி என்பது எப்படி வந்து இது வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னா, போர்ல வந்து எப்படி யாருக்கு எந்த நேரத்துல வெற்றி வரும் யாருக்கு தோல்வி வரும் நம்ம வந்து இதையும் வந்து துல்லியமாக கணிக்க முடியாது. ஏன்னா இந்த போர் என்பது எப்படி வந்து அது டேர்ன் ஆகி போகும், ஈரான் இதுல உள்ள வருமா, மற்ற நாடுகள் இதுல வந்து சிரியா உள்ள வருமா, வேற ஏதாவது நாடுகள் வந்து அரபி கண்ட்ரிஸ் வந்து இதுல வந்து வருமா, இது வந்து ஒரு 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 4-5 முனை போர்களாக வந்து இது வந்து மாறுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்ல முடியாது. இந்த இருக்கக்கூடிய கண்டிஷன்ல அந்த போர் அது மாதிரி வரக்கூடாது என்பதனால்தான் அமெரிக்கா தன்னுடைய வந்து அந்த டிட்டரன்ஸ் வந்து காமிக்கிறது, அந்த பயத்தை வந்து மற்ற நாடுகளுக்கு கொடுக்குது, நீ உள்ளுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரை வந்து நிறுத்துவதற்காக. ஆகையால் இப்ப வந்து அமெரிக்கா போன்ற மற்ற நாடுகள், இந்தியா போன்ற மற்ற நாடுகள் பேச்சுவார்த்தையை நடத்தி ஹமாஸை வந்து அங்கிருந்து வந்து டோட்டலா வந்து எரடிகேட் பண்றதுக்கு ஏதாவது சொல்யூஷன் அவங்ககிட்ட இருந்ததுன்னா இஸ்ரேல் போரை நிறுத்தும், இல்லை என்றால் இந்த போர் வந்து கண்டினியூ ஆகும். அன்டில் அல்லஸ் அந்த காஜா ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளும் போய் சர்ச் அண்ட் கில் ஆபரேஷன் சொல்லுவாங்க, அதான் அவர் சொல்றாரு, ஒவ்வொரு வீடாக சென்று நாங்கள் தேடுவோம் ஹமாஸை அப்படின்னு அந்த ஆபரேஷன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஹமாஸை அழிக்கும் வரை அவர்கள் வந்து உறங்க மாட்டார்கள். அது இந்த போர் என்பது நிற்காது அப்படிங்கறதான் வந்து ஒரு இராணுவத்துல ஒரு 28 வருடம் பணியாற்றிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு புரிந்த அந்த புரிதலை உங்களோட பகிர்ந்து. ஓகே சார், நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க, பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். இன்னும் நம்ம நிறைய மற்றொரு நேர்காணல்ல விரிவா பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்.